தலைப்பில் வரும் பொது உறவு, இதயம் இறங்கி வரும் இறைவுறவு, இறைவன் அழைப்பில் வரும் பொது உறவு, இதயம் இறங்கி வரும் இறைவுறவு, வானம் திறந்து வரும் வாழ்வுறவு, இங்கு வாரும் இணைவோம் இந்த உறவினிலே, புது வாழ்வு வழங்கு திருப்பலியினிலே. இறைவன் அழைப்பில் வரும் புது உறவு, இதயம் இறங்கி வரும் இறைவுறவு, வானம் திறந்து வரும் வாழ்வுறவு, இங்கு வாரும் இணைவோம் இந்த உறவினிலே, புது வாழ்வு வழங்கு திருப்பலியினிலே. இறைவன் அழைப்பில் வரும் புது உறவு, இதயம் இறங்கி வரும் இறைவுறவு. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியிலே இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த திருப்பள்ளியிலே பக்தியோடு நாம் பங்கெடுப்போம். இன்று தாய் திருச்சபையானது புனித செபஸ்தியாரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. திருச்சபையில் விருப்ப நினைவாக இருந்தாலும், இந்த காலகட்டங்களில் நாம் இவரை பற்றி சிந்திப்பதற்கு நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவம் துன்பப்பட்டு கொண்டிருந்த போது, அந்த கிறிஸ்தவத்தை காப்பாற்றுவதற்காக நல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்த இவர், கிறிஸ்தவத்தை துன்புறுத்தி கொண்டிருந்த அந்த மக்களிடத்திலே இவர் பணிபுரியக்கூடியவராக இருக்கிறார். இந்த பணிபுரிதலுக்காக மன துணிவுடன் அந்த அரசர்களை எதிர்த்து நின்று போராடி, அந்த ரோமை பேரரசிற்கு எதிராக அவர் பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்து இயேசுவுக்கு மறை சாட்சியாக இறக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த கொரோனா காலகட்டத்திலே கொள்ள நோய்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித செபஸ்தியார், இந்த காலகட்டத்தில் நாம் படக்கூடிய எல்லாவிதமான வேதனைகளிலே நமக்கு மன துணிவை தரக்கூடியவராக, கிறிஸ்துவை நாம் நம்பிக்கையோடு பின்பற்றுவதற்கு நமக்கு தேவையான எல்லாவிதமான அருளையும் ஆற்றலையும் தரக்கூடியவராக இருக்க இத்திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் விடுதலை அடைய இறைவன் நமக்கு துணையாக இருக்க புனித செபஸ்தியாருடைய பரிந்துரை நம்மை என்றும் நடத்த இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் அல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்த்தையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் அமைதிறக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக
என்று முல்லையெல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள் அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உம்மக்களின் வேண்டுதல்களை இறக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு துயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18, இறைவசனங்கள் 6-9 வரை, அதிகாரம் 19 1-7 வரை. அந்நாள்களில் தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானார். தாவீதை கொல்ல வேண்டும் என்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து, யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார், ஆதலால் எச்சரிக்கையாயிரு, காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஓர் இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன், அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை, மேலும் அவனுடைய செயல்கள் உம் அரசின் மிகவும் பயனுடையனவாய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முனை பிரிய நிலையான உறவு ஒன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போ
எப்போது முனை பிரிய நிலையான உறவும் வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒரு போது முனை பிரிய நிலையான உறவும் வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். அதிகாரம் 3 வசனங்கள் 7-12 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட்டத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று இயேசுவிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன் ஏற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால்
நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீ ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் மீது முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் எதை செய்கிறோமோ அதை நன்மையான ஒரு காரியமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலில் இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அது நன்மைத்தனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இறைவன் இன்று நற்செய்தி வாசகத்தில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்நச்சு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. தீய ஆவிகள் கூட இயேசுவை பார்க்கிற போது இறைமகன் நீரே, நீரேன் என்கிறிடத்திலே வரக்கூடியவராக இருக்கிறீர் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் தீமையான செயல்பாடுகள் செய்யக்கூடிய இடத்திலும் கூட அவர் நன்மையை செய்யக்கூடிய ஒரு மகனாக இயேசுவாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்நாச்சு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வாசகங்கள் நாம் பொறாமையில் வாழ்கிற போது மனிதத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளுக்கு நம்மை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நோக்கமும் கடவுளுடைய அருளை பெறக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இதயமும் உள்ளமும் நாம் திறந்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைய வாசகங்கள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எதை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? பொறாமை என்பது மனிதர்களை அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் எதற்காக பொறாமைப்படுகிறோம்? இந்த பொறாமை நம்ம எந்த செயல்பாட்டுக்கு இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது? இந்த பொறாமை எப்படிப்பட்ட விளைவுகளெல்லாம் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது? இதிலிருந்து நாம் எப்படி வெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? எந்த எண்ணத்தில் நாம் மாற்றம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பொறாமை மனிதர்களுக்குள்ளே உள்ள உறவை ஒரு துண்டிக்கக்கூடிய ஒரு செயல்பாடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒருவர் மீது பொறாமை கொள்கிறோம் என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு ஒரு துண்டிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. விவிலியத்திலே அழகாக நமக்கு எடுத்துக்காட்டு தரப்படுகிறது. தொடக்க நூலிலே 37வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், யோசேப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறுவன். இந்த சிறுவனை அவருடைய தந்தை மிகவும் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த அன்பை பார்த்த மற்ற சகோதரர்கள் தந்தை இந்த யோசேப்பு மீது மட்டுமே அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த யோசேப்பை கொண்டு போய் சாவடிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் சாகடிக்க முடியவில்லை. மாறாக எகிப்தியர்களுக்கு விற்றுவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அடிமையாக விற்றுவிடுகிறார்கள். ஆனால் தந்தை இடத்திலே வந்து அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அதற்கான சாட்சிகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பொறாமை என்பது உறவை துண்டிக்கக்கூடிய ஒரு செயல்பாடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பொறாமை என்பது நம்மையும் பிறரையும் அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. விவிலியத்தில் இதற்கான அழகான எடுத்துக்காட்டும் உண்டு. காயின் ஆபேல், இந்த காயின் ஆபேல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். தொடக்க நூலிலே 3-4 அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், காயின் தீயதை செய்யக்கூடியதாக இருக்கிறார், ஆபேல் நல்லதை செய்யக்கூடியதாக இருக்கிறார். இந்த ஆபேல் நல்லதை செய்கிற போது கடவுள் அவருடைய எரிபலியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆபேல் செய்த எரிபலியை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டு ஆபேலை கொன்றுவிடக்கூடியவராக இருக்கிறார். இதனால் இவர்களுக்குள்ள உறவின் இந்த உறவு துண்டிப்பது மட்டுமல்ல, நம்மையும் பிறரையும் பாதிக்கக்கூடியதாக, அதாவது இது காயினையும் பாதிக்கிறது ஆபேலையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொறாமை
இருவரையும் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளையும் விவிலியும் நமக்கு பல இடங்களில் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. பொறாமை என்று சொல்லப்படக்கூடியது நம்மை எப்போதுமே அடுத்தவரை பற்றி சிந்திப்பது, அதுவும் தீமையான சிந்தனைகளை அடுத்தவரிடத்தில் செலுத்தக்கூடிய ஒரு செயல்பாடை தான் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. விவிலத்தில் பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகள் உண்டு. நாம் விவிலியத்தை தொடக்கத்தில் முதல் இறுதி வரை அழிவு என்பது பொறாமையின் வழியாக ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த பொறாமை என்பது தான் அடுத்தவரை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய அல்லது தீயவற்றை சிந்தித்து அவர்களை அழிப்பதற்காக நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் இந்த பொறாமை என்று சொல்லப்படக்கூடியது. நம்மையும் அழித்து பிறரையும் அழிக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் இன்றைய சமூகத்தில் பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் ஒரு பங்கிலே பணி செய்து கொண்டிருந்தேன். அந்த பங்கிலே பணி செய்து கொண்டிருந்த போது அது ஒரு சிறிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நான் பணி செய்து கொண்டிருந்த போது அதில் ஒரு தையல்காரர் ஒருத்தர் இருந்தார். அந்த தையல்காரர் பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த கிராமத்தில் அந்த ஒரு தையல்காரர் மட்டும்தான் இருந்தார். அதனால் அவரிடத்திலே ஒரு கர்வம் ஏற்பட்டது. அந்த கர்வத்தின் காரணமாக யாரெல்லாம் அவரிடத்திலே வருகிறார்களோ அவர்களை எல்லாம் தரைக்குறைவாக பேசுவது, அல்லது இவரை பற்றி யாராவது குறை சொல்லிவிட்டால் அவர்களை பற்றி தப்பாக சொல்வது என்றெல்லாம் சொல்லி அவருடைய குணங்கள் நலங்கள் மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போது இந்த மக்கள் அவரிடத்திலே செல்வதற்கு யோசிக்கிறார்கள். அப்போது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சிறு பெண்மணி, வெளி ஊரில் இருந்து வந்தவர், தையல் பயிற்சியெல்லாம் முடித்துவிட்டு அந்த ஊருக்கு வருகிறார். அப்போது அந்த பெண்மணியும் தையல் தைப்பதற்கு தொடங்குகிறார். அப்போது அந்த கிராமத்தில் இருந்த நபர்கள் எல்லாம் அந்த நபரிடத்தில் செல்லாமல் இந்த பெண்மணி இடத்துல வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை பார்த்த அந்த தையல்காரருக்கு மிகவும் கோபமாக இருக்கிறது. என்னிடத்தில் வந்த மக்கள் எல்லோரும் இன்று அந்த பெண்ணிடத்தில் செல்கிறார்கள். அந்த பெண்ணிடத்தில் மட்டும்தான் தைக்கிறார்கள். அந்த பெண்மணி வசதியாக மாறிக்கொண்டிருக்கிறார். நான் வறுமையில் வாடக்கூடியவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி புலம்பக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பெண்மணியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணியின் கடைக்கு சென்று இரவு நேரத்தில் அந்த தீ வைத்து அந்த கடையை எரிக்கக்கூடியவராக இருக்கிறார். எரித்துவிட்டு வீட்டிற்கு வந்து நிம்மதியாக தூங்கிவிடுகிறார். அடுத்த நாள் காலை அவருடைய மனைவி, அந்த தையல்காரருடைய மனைவி, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று இவருக்கு புரியவில்லை. நமது கடைதான் பத்திரமாக இருக்கிறது, ஏன் அந்த பெண்மணியின் கடையை நாம் எரித்ததற்காக இந்த பெண் நம்முடைய மனைவி அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த தையல்காரர் அந்த பெண்மணியை அந்த மனைவியிடத்தில் சென்று ஏன் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கேட்டபோது அந்த மனைவி சொல்கிறார், நேற்றைய தினம் நான் அந்த தையல்கார பெண்மணியை சந்தித்தேன். அந்த தையல்கார பெண்மணியிடத்தில் நான் சொன்னேன், என்னுடைய கணவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இனிமேல் அவர் எந்த நபரையும் திட்டமாட்டார். அனைவருக்கும் பொறுமையாக தைத்து கொடுப்பார். நீங்கள் வெளியூரிலிருந்து வந்தவர்கள். நீங்கள் இந்த ஊரிலே நீங்கள் சம்பாதித்து கொண்டிருந்தால் என்னுடைய கணவர் எப்படி சம்பாதிப்பார் என்பதையெல்லாம் பேசி அந்த கடையை நான் 50,000 கொடுத்து அந்த கடையை வாங்கிவிட்டேன். நான் வாங்கிவிட்டு நான் தூங்கிவிட்டேன். நீங்கள் அது தெரியாமல் அந்த கடையை எரித்து விட்டீர்கள். அதனால் தான் நான் உட்கார்ந்து அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனைவி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது தான் அந்த கணவருக்கு தோன்றியது, அந்த தையல்காருக்கு தோன்றியது, நாம் செய்தது தவறு. நாம் செய்த தவறால் நாமும் அழிந்து போயிருக்கிறோம் என்பதை அவர் உணரக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அந்த மனைவியிடத்தில் கேட்கிறார், இதற்கு அந்த பெண்மணி ஒத்துக்கொண்டாரா என்று சொல்லி கேட்டபோது அந்த மனைவி சொல்கிறார், ஆம், அந்த பெண்மணி ஒற்றுக்கொண்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர் சொன்னார்கள், ஆமாம், உங்களுடைய கணவர் இந்த ஊரில் இருந்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் தையல் தொழில் செய்தால்தான் அவரால் வாழ முடியும். நான் வெளியூருந்து வந்தவன். நான் வெளியூருக்கு மீண்டும் சென்று நான் பிழைத்து கொள்கிறேன் என்று சொல்லி கொண்டார். அவர் மிகவும் பணிவாக அந்த கடையை காலி செய்து என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு 50,000 வாங்கிவிட்டு அவர் சென்று விட்டார் என்று சொல்லி அந்த மனைவி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போதுதான் கணவன் உணரக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்த தவறு நம்மை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது, பிறரையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர் உணரக்கூடியவராக இருக்கிறார். ஆம், பொறாமை என்பது பல நேரங்களிலே நாம் ஒருவரை பற்றி சிந்தித்து அவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் நாம் மேற்கொள்கிற போது நாம் கடவுளைடைய அருளை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்றைய முதல் வாசகத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது கோலியாத்தை கொல்லக்கூடியவனாக இருக்கிறார். இந்த தாவீது
சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அதே நேரத்தில் சவுலும் சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அரசராக. ஆனால் இந்த சவுல் தாவீது மீது பொறாமை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த சிறுவன் இந்த அரசாட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த கோலியாத்தை அல்லது பெலிஸ்தியர்களை வென்றுவிட்டான் என்று சொல்லி மக்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்களே, நம்முடைய அரசாங்கத்திற்கு அல்லது நம்முடைய அரசவைக்கு அல்லது என்னுடைய அரசாட்சிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயப்படக்கூடியவனாக தாவீது மீது பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதனால் சவுலுடைய வாழ்வு அழிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. சவுல் தன்னுடைய பொறாமையின் காரணமாகவே அவன் அழிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். இது தாவீது தாழ்ச்சியோடு, சவுலும் ஒரு அரசர், நான் எப்படி சவுளுடைய இடத்திற்கு வர முடியும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு பொறாமைப்படவில்லை. சவுளை பண்டு நான் தான் கர்வம் கொள்ளவில்லை, நான் தான் பெலிஸ்தியர்களை கொன்றுவிட்டேன் என்று சொல்லி தாவீது மிகவும் கௌரவத்தோடு வாழவில்லை. மாறாக சவுல் தான் அரசர், சவுலுக்கான இடத்தை சவுல் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி மிகவும் தாழ்மையாக விட்டு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் சவுல் பொறாமை கொள்வதன் காரணமாக அவர் அழிக்கப்படுகிறார். தாவீது தாழ்ச்சியோடு சென்ற காரணத்தினால் உயர்த்தப்படக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன் நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. பொறாமை நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் பல நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முதலாக வர வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் அது அவர்களுக்கு நல்ல விதத்தில் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி தான் இன்று எழக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்வை நமக்கு அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் முதல் வகுப்பிலே முதல் மாணவனாக வர வேண்டும், மற்றவரை நாம் ஒப்பீடு செய்து அந்த மாணவனை பார் அல்லது அந்த வீட்டில் உள்ள பிள்ளையை பார், அவர் முதல் மதிப்பெண் வாங்கிறார், நீ வாங்குவதில்லை என்று சொல்லி ஒப்பீடு செய்து அவர்களுக்குள் பொறாமை எண்ணத்தை நாம் ஊட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது அந்த பிள்ளைகளுக்கு நேர்மறையான சிந்தனைகளை சொல்லி கொடுத்து நாம் அவர்களை நல்வழிப்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஒரு முறை ஒரு பெண்மணியின் ஒரு ஆசிரியருடைய வீட்டிற்கு செல்கிறேன். அந்த ஆசிரியருடைய வீட்டிலே நான் பேசி கொண்டிருந்த போது அந்த ஆசிரியர் ஒரு நிகழ்வை எனக்கு சொல்லக்கூடியவராக இருந்தார். இரண்டு நண்பர்கள் அவருடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டு நபர்கள், அருண் ராஜா என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு நபர்கள் அந்த ஆசிரியருடைய மாணவர்களாக, வகுப்பு மாணவராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு மாணவர்களும் நன்றாக படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எப்போதுமே ராஜாதான் முதல் மதிப்பெண் பெறக்கூடியவனாக இருப்பான். அருண் எப்போதுமே இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தில் தான் இருக்கக்கூடியவனாக இருப்பான். இவர்கள் இருவரும் சேர்ந்து தான் இருப்பார்கள். ஆனால் எப்போதுமே ராஜா முதல் மதிப்பெண் பெறுவான். ஆனால் அருண் எப்போதுமே இரண்டாவது மூன்றாவது மதிப்பெண் தான் பெறக்கூடியவனாக இருப்பான். இவர்களுக்குள் ஒரு காற்புணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுக்குள் சண்டை ஏற்படுகிறது. அதனால் ஒரு நாள் அருண் மிகவும் சோகமாக அவருடைய வீட்டிற்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறான். அருண் அவருடைய வீட்டிற்கு சோகமாக செல்கிற போது அவருடைய தாயார் அவனை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார்கள். அருணிடத்தில் ஏன்பா ரொம்ப சோகமாக இருக்க என்று சொல்லி கேட்கிறார். அப்போது அந்த அருண், நானும் என்னுடைய நண்பர் ராஜாவும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் எப்போதுமே சேர்ந்து தான் படிக்கிறோம். ஆனால் எப்போதுமே ராஜாதான் முதல் மதிப்பெண் பெறக்கூடியவனாக இருக்கிறான். என்னால் வகுப்பிலே முதல் மதிப்பெண் எடுக்க முடியவில்லை. நாங்கள் இருவரும் சேர்ந்து படிக்கிறோம், சேர்ந்து காரியங்களை செய்கிறோம். அவன் எல்லா காரியங்களிலும் முதல் மதிப்பெண் பெறுகிறான். என்னால் முதல் மதிப்பெண் எடுக்க முடியவில்லை. போட்டிகளில் சென்று நான் வெற்றி பெற முடியவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அத்தாயிடத்திலே அந்த அருண் மிகவும் சோகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்போது அந்த தாய் அந்த அருணத்தில் கேட்கிறார், நீ ராஜா மீது பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். உடனே அருண், இல்லை இல்லை, நான் என்னுடைய நண்பன் மீது எப்படி பொறாமைப்படுவேன், நண்பன் உயர வேண்டும், அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்கிறார். நீ உதட்டளவில் உன்னுடைய நண்பன் மீது பொறாமைப்படவில்லை என்று சொல்கிறாய், ஆனால் நீ நண்பன் மீது பொறாமை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய். நான் கேட்கிறேன், அந்த தாய் சொல்கிறார் அந்த மகனிடத்திலே, நான் சொல்கிறேன், நீ உன்னுடைய நண்பரிடத்திலே, உன்னுடைய நண்பன் ராஜா இடத்திலே என்னென்ன நல்ல குணங்களை எல்லாம் பார்க்கிறாய் என்று சொல் என்று சொல்லி கேட்கிறார். அப்போது இந்த அருண் சொல்கிறான், என்னுடைய நண்பர் ராஜாவிடத்திலே நான் எந்த விதமான நல்ல காரியங்களையும் பார்க்கவில்லை. அவன் எப்போதும் போல்தான் இருக்கிறான், அவன் எல்லா காரியங்களையும் செய்கிறான், அவனோடு நானும் சேர்ந்து செய்கிறேன் என்று சொல்கிறார்.
அப்போது அந்த பெண்மணி அந்த அம்மா சொல்கிறார், இல்லை நீ ஒரு வருடத்திலே நன்மையான காரியங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையான காரியங்களை பார்க்க வேண்டும். அப்போது அந்த தாய் அவனிடத்தில் சொல்கிறார், அந்த ராஜா எத்தனை மணிக்கு காலையில் எந்திரிப்பான் என்று கேட்கிறார். அப்போது அருண் சொல்கிறான், என்னுடைய நண்பன் காலையில் 5 மணிக்கு எழுந்து விடுவான், எழுந்து தினமும் உடல் பயிற்சி செய்துவிட்டு அவன் பாடங்களை படிப்பான் என்று சொல்கிறார். சரி, நீ தேர்வுக்கு எப்போது படிப்பாய் என்று சொல்லி கேட்கிறார். அப்போது இந்த அருண் சொல்கிறான், நான் தேர்வுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக அல்லது 2-3 வாரங்களுக்கு முன்பாக படிப்பேன், அவ்வளவுதான் என்று சொல்கிறான். அப்ப மீண்டும் அந்த தாய் கேட்கிறார், ராஜா பாடங்களை எப்போதெல்லாம் படிப்பார் என்று சொல்லி கேட்கிறார். அப்போது அருண் சொல்கிறான், என்னுடைய நண்பர் தினமும் படிக்க வேண்டிய பாடங்களை எல்லாம் தினமும் படித்து விடுவார், அந்த வீட்டு வேலையெல்லாம் வீட்டு பாடங்களை எல்லாம் அவர் தினமும் கரெக்டாக செய்து முடித்து விடுவார் என்றெல்லாம் சொல்கிறார். அப்போது அந்த அம்மா அந்த அருணிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய நண்பன் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், தினமும் வீட்டு பாடங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், தினமும் வீட்டு பாடங்களை படித்து முடித்து விடுகிறான். அவன் அவனுடைய காரியங்களை உடல் பயிற்சி செய்வதாக இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களை செய்வதாக இருந்தாலும் சரி, அவன் ஒழுங்காக செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நன்மைத்தனங்களை எல்லாம் நீ நண்பனிடத்தில் பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த நன்மைத்தனங்களை எதிர்மறையான சிந்தனைகளை விடுத்துவிட்டு நேர்மறையான சிந்தனைகளோடு உன்னுடைய நண்பனை நீ பார்க்கிற போது நீ வளர்ச்சி பெறக்கூடியவனாக இருப்பாய் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறார். அன்றுதான் அந்த அருண் புரிந்து கொள்கிறான், நான் என்னுடைய நண்பரோடு சேர்ந்திருக்கிறேனே ஒழிய நண்பனிடத்திலே நன்மையான விஷயங்களை நான் பார்த்து பாராட்டுவதற்கு தவறிவிட்டேன், அந்த நன்மையான விஷயங்களை நான் பழகிக்கொள்வதற்கு தவறிவிட்டேன், அதனால்தான் நான் எப்போதுமே 3வது 4வது மாணவனாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டு அன்றிலிருந்து எப்போதெல்லாம் ராஜாவை பார்க்கிறானோ அப்போதெல்லாம் அவனுடைய நன்மையான செயல்பாடுகளை பார்த்து பாராட்டக்கூடியவனாக, அந்த நன்மையான செயல்பாடுகளை நேர்மறையான சிந்தனைகளோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக அந்த அருண் மாறக்கூடியவனாக இருக்கிறான். காலங்கள் கடந்து செல்கின்றன. ஒரு 2-3 மாதங்கள் கழித்து இந்த அருணுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சியான தோற்றத்தை அவருடைய தாயார் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த தாய் அந்த அருணிடத்தில் அழைத்து, மகனே நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாய், சந்தோஷமாக இருக்கிறாய், என்ன காரணம் என்று சொல்லி கேட்டபோது அந்த அருண் சொல்கிறான், இல்லையம்மா, நான் ராஜாவிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பார்த்து பழகி கொண்டேன், இன்று ராஜா வகுப்பில் முதல் மாணவன், நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், நான் வகுப்பிலே 2வது மாணவன், நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், காரணம் நான் வளர்ந்திருக்கிறேன், நான் நன்மையான சிந்தனைகளை கொண்டு நான் வளர்ந்திருக்கிறேன், நான் அவன் மீது பொறாமை கொள்ளவில்லை, அவனிடத்திலிருந்து நன்மைகளை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அருண் தன்னுடைய தாயத்தில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நிகழ்வை அந்த ஆசிரியர் ஒரு வகுப்பின் ஒரு கட்டத்திலே தெரிந்து கொண்டு என்னிடத்திலே அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்போது அந்த ஆசிரியர் சொல்கிறார், நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட மனநிலையில் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து அவர்களை ஒற்றுமையில் வளர்ப்பதற்கான பாதையில் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் தொடக்கூடிய நிகழ்வாக இருந்தது. காரணம், அந்த ராஜாவுடைய தாயார் அல்லது அருணுடைய தாயார் அந்த மகனை நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். விட்டிருந்தால் இந்த அருண் மிகவும் பொறாமைப்பட்டு கொண்டு இந்த வகுப்பிலே இன்னும் பின்தங்கிய மாணவனாக மாறியிருப்பான். ஆனால் அந்த தாய் அந்த மகனுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதே தான் சாமுவேல் தாவீதுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். சாமுவேல் தாவீதை நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியத்தை துணிந்து செய்யக்கூடியவனாகிறேன் என்று சொல்லி தாவீதுக்கு சாமுவேல் நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தாவீது வளர்ச்சி பெறக்கூடிய மனிதனாக அரசராக மாறக்கூடியவராக இருக்கிறார். இந்த வரலாற்றிலே இந்த விவிலியத்திலே சிறந்த அரசர்களுள் முதல் அரசராக தாவீது போற்றப்படுகிறார் என்றால், இயேசு என்கின்ற ஒரு இறைவன் அல்லது இயேசு என்கின்ற நபர் தாவீதின் குலத்திலிருந்து தோன்றுவார் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு தாவீது உயர்த்தப்பட்டார் என்றால், அவர் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை மட்டுமல்ல,
தான் பிறர் மீது கொண்ட நேர்மறையான சிந்தனைகளின் வழியாக அவர் வளர்க்கப்படக்கூடியவராக இருந்தார். இந்த நாளிலே தாய் திருச்சபை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் இதுதான். நாம் பிறரிடத்திலிருந்து எதிர்மறையான சிந்தனைகளை விடுத்து நேர்மறையான சிந்தனைகளில் நாம் வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையான செயல்பாடுகளை பார்த்து அந்த வழியில் நாம் வளர்த்தெடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்போதுமே எதிர்மறையான சிந்தனைகளில் வளர்த்தெடுக்கப்படாமல் நாம் நேர்மறையான சிந்தனைகளில் நாம் வளர்கிற போது இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய செயல்பாடுகளை ஆசீர்வதித்து நம்மை இன்னும் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இன்றைய நிகழ்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் பிறர் மீது பொறாமைப்படாமல் பிறருடைய எதிர்மறையான சிந்தனைகளை விடுத்து நேர்மறையான சிந்தனைகளில் நாம் வளர்த்தெடுக்கக்கூடிய மக்களாக வாழ இறைவனுடைய அருளை வேண்டி இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்துவாராக. ஆமென். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தை புவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்போதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் உருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ள ஆற்றல்களும் சராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து மகிழ்ந்து கொண்டாடுகின்றன.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமார். நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி மகிழ்வதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுளா ஆண்டவ, வண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவ, ஆசி பெற்றவ. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மறை சாட்சியர், புனித செபஸ்தியார், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
தேவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்க உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடலுமை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வை. உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வை. உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய்
தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமீன். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் எல்லோரையும் ஒரே குடும்பமாக இணைத்து உம்மை போற்ற புகழை ஆராதிக்க இந்த நேரத்தை கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறீர். இந்த நேரத்திலே நீர் இல்லாமல் நாங்கள் எந்த விதமான காரியங்களையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த மக்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்த மக்களாக எங்களுடைய இல்லங்களில் எங்களுடைய குடும்பங்களில் நிறைவான மகிழ்ச்சியை உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக பெறக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியர்களும். இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலோடு இணைந்து ஜெபிக்கும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றியர்களும் ஆசிர்வதியும் வழிநடத்தும். பாராட்டிட ஒன்றுமில்லையே,
தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கடவுளே, இந்த உலகத்தை நீர்தாமே படைத்திருக்கிறீர். எல்லாவிதமான நலன்களால் நிரப்பிருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றிருக்கிறது. இந்த நேரத்திற்காக நாங்கள் உம்மை போற்றி துதித்து ஆராதித்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருப்பவரே, விண்ணிலும் மண்ணிலும் அனைத்தையும் ஆண்டு நடத்துபவரே, உம்முடைய கிருபையால் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறக்கூடிய மக்களாக, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கொண்டிருப்பவரே, உம்முடைய அன்பால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருப்பவரே, உம்முடைய இரக்கத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கொண்டிருப்பவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உலக அடிமைத்தனங்களிலிருந்து எங்களை விடுவித்து பல்வேறு விதமான பாவங்கள் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து உம்முடைய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உடல் நோயினால் வியாதியினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே நிறைவான மகிழ்ச்சியை நிறைவான ஒரு வாழ்வை கொடுத்து மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய தேற்றவை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, இந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருப்பவரே, பல்வேறு விதமான சாப கேடினால் நோயினால் பிடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே விடுதலை வாழ்வுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் செவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பரலோகரின் ராஜனே, மகிமையின் ராஜனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக எல்லா விதமான திருவுளத்தையும் காட்டி உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உயிருள்ள தந்தையே, சர்வ வல்லமை உள்ள தந்தையே, இந்த கொரோனா காலகட்டங்களில் எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளின் போதும் கூட மகனே நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி பல்வேறு வழிகளில் எங்களுக்கு உதவி கரம் நீட்டிக்கொண்டிருக்கிறீரே, அந்த அன்பு கரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக, உம்முடைய அன்பின் வழியாக, இரக்கத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி அரவணைத்துக் கொண்டிருக்க கிருபைக்காக மகிழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அந்த சக்கையின் வீட்டிற்கு சென்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அந்த வீட்டிற்கு மீட்பையும் மகிழ்ச்சியையும் தந்தது போல எங்கள் வீட்டிலே உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக உம்முடைய மீட்பையும் மகிழ்ச்சியையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களிலே பல்வேறு விதமான தீமை சிந்தனைகளின் வழியாக, எதிர்மறையான சிந்தனைகளின் வழியாக எங்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்த அந்த சாத்தானின் சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து நாங்கள் நேர்மறையான சிந்தனைகளிலே வாழக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றி கொண்டிருக்கிறீர, அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா
ஆண்டவரே, வெற்றியின் தேவனே, நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில், நாங்கள் செய்யக்கூடிய படிப்பில், நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில் நீர்தாமே எங்களுக்கு வெற்றியை கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோமாப்பா. ஆண்டவரே, பல்வேறு தேவைகள் மத்தியிலே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவு செய்யும் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உள்ளங்கள் நன்றியால் துதிப்பாடி கொண்டிருக்கிறனப்பா. ஆண்டவரே, நீர்தாமே உம்முடைய அன்பின் பிரசன்னத்தின் வழியாக எங்களுடைய வாழ்வை காத்து, எங்களுடைய நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொண்டு வாழ்வை கொடுத்து, எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் வழங்கி நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளையெல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோமாப்பா. எங்கள் உயிரோடு உடலோடு கலந்த தெய்வமே, எங்களோடு எப்போதும் வாசம் செய்து கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரங்களினால் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, உம்முடைய அமைதியை, அன்பை, இரக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுவைத்த மக்களாக, உம்மை நாங்கள் என்றும் பின்பற்றக்கூடிய மக்களாக, நீர் அந்த மோசேவை அந்த வனாந்தரத்தில் எல்லா விதமான தீமைகள் மத்தியிலும் அந்த மக்களை நீர் கனான் தேசத்திற்கு அழைத்து சென்றது போல எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியின் பாதையிலே, துன்பமான சூழ்நிலைகளிலும் கூட எங்களை நிறை வாழ்வுக்கு அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறதே. அந்த வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அபிஷேகம் செய்யும். உம்முடைய அன்பின் கரங்களால் எங்களை தொட்டு வழிநடத்தும். உம்முடைய அன்பு கரங்கள் எங்கள் ஒவ்வொருடைய செயல்பாட்டிலும் எங்களுக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை, நிறைவான ஒரு சந்தோஷத்தை, நிறைவான ஒரு வாழ்வை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய கரங்களினால் எங்களுடைய அபிஷேகத்து ஆசீர்வதித்து எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய பெற்றோரை, எல்லா விதமான மக்களையும் நீர்தாமை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்று உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், ஆசீர்வதியும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமே. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா.
கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.